ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக சென்னை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் என்னங்க மனசில் ஞாபகம் வரும், இந்த மக்கள் கூட்ட நெரிசல், டிராஃபிக் ஜாமு, பெரிய பெரிய பில்டிங்ஸு, ஐடி இண்டஸ்ட்ரீஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் முதல்ல நம்ம மனசுக்குள்ளே வருது. ஆனால் இப்படி பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற இந்த சென்னை நகரத்தில் வந்து ஒரு ப்ராப்பர் சிட்டி உள்ள ஒரு மாட்டு பண்ணையை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். என் பேர் மணிகண்டன். நான் வந்து ஒரு ஃபேமஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். அண்ட் இப்போ வந்து நான் ஆக்சுவலி ஃபுல் டைம் கோசேவக்காகவும் ஃபுல் டைம் இந்த ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் இந்த டெய்ரி ஃபார்மிங் பார்க்குறதும் என்னோடய வேலையாக வச்சுட்ருக்கேன். ஸோ இவன் என் பொண்ணு நேத்ராவதி. ஸோ இந்த பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் இவ தான், ஏன்னா இவளுக்கு ஒரு நல்ல பால் கொடுக்கணுங்கிறது ஒன் ஆஃப் த இன்டென்ஷனாக இருந்தது. அதை தவிர வந்து இவள் ரொம்ப நாளாக ஒரு பெட் அனிமல் கேட்டுகிட்டே இருந்தா. ஒரு நாயோ ஒரு பூனையோ வாங்கி கொடுக்கறதோட ஒரு மாடும் கண்ணுமா வாங்கி கொடுத்தோம். ஒரு கிராமத்து ஃபீலில் இருக்கிற இந்த மாட்டு பண்ணையை பார்க்கும்போது அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே மகிழ்ச்சி வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடுது. கிராமப்புறங்கள்லேயே வந்து மாட்டு பண்ணைகள்லாம் வந்து இப்போது கம்மியாயிட்டு வர இந்த நேரத்தில் ப்ராப்பர் சிட்டி சைடான பள்ளிக்கரணையில் வந்து இந்த மாட்டு பண்ணை இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது பார்க்கறதுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு. ஸோ இதை எப்படி பராமரிக்கிறாங்க, என்ன மாதிரி வணிகம்லாம் செய்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கும் மாடுக்கும் இருக்கிறமான அந்த கெமிஸ்ட்ரி, ஸோ இதை பற்றிலாம் நிறைய கேட்கறக்கும், வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த பண்ணையை சுற்றி பார்க்கும்போது நீங்கள் வந்து கிருஷ்ணா அமைதியார் காஜல் கம்முனர் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய குழந்தைங்க மாதிரி இதை பார்த்துக்கிறீங்க. ஒரு ஒரு அனிமலாக பார்க்காம உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி அதை எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஒரு கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இதில் கெமிஸ்ட்ரிங்கிறது வந்து எப்படின்னா, சரி பேசிக்கலி ஒரு குழந்தை நம்ம வீட்டில் பிறந்தோடனே அதுக்கு பேர் வச்சு, அதை கொஞ்சி, அது கூடவே இருந்து, அதை செய்கிற சேட்டைகளெல்லாம் ரசித்து, அதை என்கரேஜ் பண்ணி, அதை மிரட்டி, அதை வந்து எப்படி நம்ம வளர்த்துறோமோ அதே தான் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஒரு ஹியூமனாகவே தான் நாங்கள் பார்க்குறோம். ஆக்சுவலி எங்கள் பண்ணையில் இருக்கிற எல்லா மாடுகளுமே எங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவே பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க கிருஷ்ணா அமைதியார் அப்படின்னு சொன்ன, இந்த கிருஷ்ணா வந்து எங்ககிட்ட பிறந்தவன் தான் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இவள் பார்த்தீங்கன்னா காஜல், இவள் வந்து ஆமாம் இவள் காஜல். இவள் பேசிக்கலி ரொம்ப அமைதியான மாடு. இவன் எங்ககிட்ட வந்து இப்போ தான் ஒரு 1 இயர் தான் ஆகுது, பட் ரொம்ப அமைதியான மாடு. காஜல்னு கூப்பிட்டு ரெஸ்பாண்ட் பண்ண தெரியும், இதுக்கு நல்லா ரெகனைஸ் பண்ண தெரியும், நல்லா பக்கத்தில் வந்து என்ன தடவி கொடுங்க அப்படின்னு சொல்ல தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைதியான ஒரு லைன் இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து சைவால் அப்படிங்கிற ஒரு ப்ரீடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ப்ரீடு. ஸோ நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்ததுனால இதுக்கு வந்து நாங்கள் காஜல் அப்படின்னு பேர் வச்சோம். ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து நோட்டில் எழுதி வச்சிருக்கோம். ஸோ எவ்ரி டே எவ்ரிபடி வில் கெட் அ டேட் ஆஃப் பர்த். ஸோ அவங்களுக்கு அந்த டேட் ஆஃப் பர்த்தில் முடிஞ்சால் அது மாடும் கண்ணுமா இருந்துச்சுன்னா ஒரு கோபூஜை பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான வந்து இந்த கடலை பர்பி வாங்கி கொடுக்கறது. ஸோ கடலை பர்பி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. ஸோ வெள்ளம் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் ஆப்வியஸ்லி. ஆமாம், நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான் சென்னை. ஸ்கூலிங் இங்கே தான் பண்ணேன். ஸ்கூலிங் காலேஜ் எல்லாம் இங்கே முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ 2017 முன்னால் வரைக்கும் அக்ரிகல்ச்சர் பசு பற்றி எந்த பேக்ரவுண்டும் இல்லை. ஆஃப்டர் 2017 இப்போ ஆஸ் வி ஸ்பீக் வி ஆர் லெஸ் தேன் 5 இயர்ஸ் ஓல்டு இன் திஸ் ஜேர்னி. நாட்டு மாடு வளர்க்கணுங்கிற ஆர்வம் எப்படி வந்தது? ஆக்சுவலாக இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் கேள்விப்பட்டது இந்த A1 A2 மில்க் பற்றி கேள்விப்பட்டோம். நாட்டு பசுக்கள்லேருந்து கிடைக்கிற A2 மில்க் வந்து ரொம்ப வேல்யூ அப்படின்னு கேள்விப்பட்டோம். சரி, நம்ம வீட்டு உபயோகத்துக்காகவும் அந்த ஒரு பசு பராமரிப்பில் கிடைக்கிற ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ்க்காகவும் ஒரே ஒரு பசு 2017 வாங்கினோம். பால் உற்பத்தி பெருக்கக்கூடிய ஐடியாஸ் நமக்கு வேண்டாம். பசு வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், கொஞ்சம் பாலாக இருந்தாலும் நல்ல சத்தான பால் வேணும். இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுத்தர இடங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சும் போது ஒரு சில நாட்டு மாடு பண்ணைகள், ஒரு பேஷனேட்டாக மாடு வளர்க்குறவங்க அவங்களெல்லாம் மீட் பண்ணும் போது தான் வந்து மாடை எப்படி பராமரிக்கணும்னு கற்றுக்கிற போது ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ரகமான மாடுகள் வச்சுருந்தாங்க. அப்போ தான் நமக்கு மாடில் இவ்வளோ ரகம் இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சு. காங்கேயம் தான் நமக்கு தமிழ்நாடு ரகம், அதை விட்டால் இந்த நார்த் இந்தியன் ப்ரீட்ஸுன்னு நினச்சி அந்த நார்த் இந்தியன் ப்ரீட்ஸ் எல்லாம் பார்த்து அதில் கொஞ்சம் பெஸ்ட்டானதெல்லாம் வாங்கினோம். அப்புறம் வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு காங்கேயம் வந்து எங்களுக்கு ஒரு பயம், அந்த கொம்போட இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் என்ட்ரி ஆகும்போது வீரமாக நின்றுட்டு இருந்தோம். அது எங்களுக்கு அட்வைஸ் பண்ணவங்களும் என்ன சொன்னாங்க, நீங்கள் பிகினர், புதுசாக மாடு வளர்க்குறீங்க, காங்கேயம்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வளர்க்குற ஆசை விட்டு போயிடும், ஏன்னா அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்லாம் வந்து ஊர்க்காரங்களால் பண்ண முடியுமே தவிர சிட்டியில் உங்களால் பண்ண முடியாதுன்னு சொன்னது. அதுவும் அவங்க சொன்னது கரெக்டு தான். அப்போ அதனால் நார்த் இந்தியன் ப்ரீட்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கினோம். அப்புறம் சில பேர் சொன்னாங்க, எங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளோ ரகம் இருக்குது, நீங்கள் போய் ஏன் நார்த் இந்தியன் ப்ரீட் வாங்கினீங்கன்னு. தமிழ்நாட்டில் ரகம் இருக்குன்னு சொன்னீங்களா, வாங்க அப்போ சொல்லிக் கொடுங்க என்ன ரகம் இருக்குது. ஆமாம், என்ன ரகம் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லேர்ன் பண்ண ஆரம்பித்து
இப்போ தமிழ்நாடு ப்ரீட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துட்ருக்கோம். இது ஆக்சுவலாக நாங்கள் ப்ரீடிங் சென்டராக வச்சிடல. எல்லா ரகங்களும் எதுக்காக இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, எனக்கு எப்படி ஒன்றுமே தெரியாமல் இருந்தேனோ அந்த மாதிரி இங்கே சென்னை பீப்புளுக்கும் நாட்டு மாடலில் இவ்வளோ ரகம் இருக்குன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற ஒரு சென்டராக தான் இதை கொண்டு வரணும். முக்கியமாக வந்து மக்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் விழிப்புணர்வு வரணுங்கிறதுனால தான் இவ்வளோ ரகம் வச்சுருக்கேன். அதையும் சிட்டிக்குள்ளே வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ இதுக்கு ஏதோ டிஸ்கம்ஃபர்ட் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இல்லை சி, பேசிக்கலி வந்து எவ்ரிடே மார்னிங் வந்து நாங்கள் பால் கறக்கிற பசங்க, மாடு பார்த்துக்கிற பசங்க வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து எல்லோரும் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு இருக்குது. இவங்களை பார்த்தோன்னே ஆர்வமாக சாப்பாடு எழுந்து நிற்கிறாங்கன்னா ஓகே நார்மலாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோர்வாக படுத்திருக்கானா, அவன் ஏதோ டிஸ்கம்ஃபர்ட்டில் இருக்கான், ஏதோ அவனுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உடனே ஃபைன் பண்ணிடுவாங்க. அதை அவங்களாலே ரெக்டிஃபை பண்ண முடியும்னா எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, அவங்களே பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை ஒரு வேளை சாப்பிடவே இல்லை, ரெண்டாவது வேளை பால் குடிக்கிறதுக்கே வரலாமே, ஸோ அந்த மாதிரி இருக்கான். இந்த மாடு வந்து இன்றைக்கி சாப்பிடவே மாட்டேங்குது, யூஸ்வலாக ஃபாஸ்ட்டாக சாப்பிடும், இன்றைக்கி சாப்பிடவே இல்லை, தீவனத்தை கொண்டு போய் வச்சாலும் மூஞ்சி திருப்பிக்குது. ஸோ அந்த மாதிரி கேஸ்லாம் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் வந்து பார்ப்பேன் ஏதாவது ஜுரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நம்மளாலேயே ஏதாவது சின்ன சின்ன கை வைத்தியம் பண்ணி அதை சாப்பிட வைக்க முடியும்னா மெடிசின் லெவலுக்கு போகாமல் அதை பண்ணிவிடுவோம். அது அடுத்த வேலை செக் பண்ணுவோம் நம்ம. ஸோ அது அதிலே பண்ணிட்டோம், அடுத்த வேலை சாப்பிட்டுருச்சுன்னா சார் இன்றைக்கி சாப்பிட்டுருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே அதோட விட்டுலாம் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், அவங்க பிஹேவ் பண்ணுறதுலேயே தெரிஞ்சிடும், அவங்க சாப்பிட்றதுலேயே தெரிஞ்சிடும், அவங்க குதிச்சு விளையாடாமல் ஏதாவது அமைதியாக இருந்தாங்கனாவே நமக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ அந்த லெவல் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் தான். ஃபஸ்ட்டு ஒரு மாடலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போது கிட்டத்தட்ட இத்தனை எத்தனை கவுண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம் இந்த இடத்துல மட்டும்? ஒரு 53 பேர், கண் காலை எல்லாம் சேர்த்து. ஸோ அந்த 1-53 ஆன அந்த ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள் எப்படி? ஸோ ஆரம்பத்தில் ஒரு பசு வாங்கிட்டோம், அதை பற்றி கற்றுக்கிறதுக்காக போன இடங்கள்ல நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி வேறு வேறு ப்ரீட்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சில ரேர் ப்ரீட்ஸ் எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்க ஆரம்பிச்சோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டரக பசுவெலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நாங்களே பார்த்தது இல்லை. அப்புறம் யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் கிளம்பி போயிடுவோம். இப்போ எப்படின்னா ஒரு வட்டாரத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மாடு இருக்குது. ஓகே அதை வந்து நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்தது. ஸோ இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கான பசுக்களையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி நம்ம இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கவு ஷெல்டரில். ஆக்சுவலி ஒரு டெய்ரி ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஹை ஈல்டிங் கவுஸ் மட்டும்தான் வச்சுப்பாங்க. கறவை இல்லாத மாடுகள், காளைகள் அதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அதை ஒரு பிஸ்னஸாக பார்க்கறதுனால, நம்மளோடது அந்த மாதிரி இன்டென்ஷன் இல்லைங்கிறதுனால எப்படி இதை சஸ்டைனபிளாக கொண்டு போகிறதுங்கிற ரீசர்ச்சில் ஆரம்பித்தோம். அப்போ தான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சாணத்தில் இவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு, அதையே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரைனிங் எடுத்துட்டோம். சேலம், காஞ்சிபுரம், கர்நாடகா, பூனே, குஜராத். ஸோ எங்கெல்லாம் ட்ரைனிங் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் இதில் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணி அதை சேல் பண்ணுறதுனால ஓரளவுக்கு ஒரு ரெவன்யூ இந்த ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ இப்போ சாணத்தை யூஸ் பண்ணி என்ன மாதிரி பிஸ்னஸ் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ சாணத்தை வந்து ஒரு 5 கேட்டகரியில் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர். ஃபர்டிலைசரை நாங்கள் என்ன கன்வெர்ட் பண்ணுறோம்னா பஞ்சகவியம், ஜீவாமிரதம், அமிர்தக்கரசல், வேர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு வீட்டில் நம்ம வந்து தர தொழிக்கிறதுக்கு நேச்சுரலாக கோமூத்திரால ஃப்ளோர் கிளீனர், அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் தேய்க்கிற பொடி, மஸ்கிட்டோ காயில், அந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் பண்ணி ஆரம்பித்தோம். அப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர். நம்ம காலமுறை ஏந்து பல் தேய்க்கிறதுலேருந்து குளியல் சோப்பு, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் பேக்கு, தலைவலி தைலம், அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு பர்சனலாக அவரோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு பர்சனல் கேர் ஐட்டம் டெய்லி என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் பூஜா ஐட்டம்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக, ஏன்னா அந்த காலத்தில் நாட்டு பசு சாணம் வாஸ் யூஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி ஆன் பூஜா. ஸோ அதனால் வந்து அந்த வெரைட்டி பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வெரைட்டி விபூதி, தூப் ஸ்டிக்ஸு, கப் சாம்பிராணி, ஏன்னா அந்த சாண புகை வந்து நம்மளோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் அந்த பாரம்பரியமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கறதுனால அதை வந்து நாங்கள் ப்ராடக்ட்ஸாக ரெடிமேடாக பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த பாண்டிங் பற்றிலாம் பேசும்போது அந்த ப்ரெக்னென்சி இருக்குல்ல, அந்த மாடு பிரசவிக்கிற அந்த நேரம் வந்து ரொம்பவே ஒரு அழகா இருக்கும். ஸோ அந்த ஒரு பாண்டிங் பத்தி சொல்லுங்க. ஒரு பெரிய சந்தோஷங்க. அதாவது நம்ம கிட்ட வந்த மாடு கண்ணு போட்டு அடுத்த கண்ணுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க போது ஒரு பெரிய சந்தோஷம். அதுலேருந்து அதுக்கு தேவையான மினரல்ஸை கொடுக்கறது, அதுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கறது, அந்த கடைசி 7வது 8வது மாசம்லாம் வந்து ராஜ உபச்சாரமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அந்த மாடை கவனிக்கும் போது தான் உள்ள இருக்கிற கண்ணோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த பால் கறந்துட்டு இருந்ததை வந்து படிப்படியாக குறைச்சி நிறுத்துறதுங்கிறது ஒரு கலை. அதை நம்ம கரெக்டாக பண்ணலைனாலும் அடுத்த இதுக்கு பால் கறவை வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, காம்பெல்லாம் அடி வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பீரியட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து வீட்டில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ அதே அளவு அட்டென்ஷன் இவங்களுக்கும் கொடுக்க தான் வேணும் நம்ம. ஸோ அதே மாதிரி கண்ணு போடுற ஒரு தருணம் வந்து நம்ம வேதங்களில் புராணங்களில் சொன்ன மாதிரி ஒரு மாட்டுக்கு 2 தலை அப்போ பார்க்க முடியும் நம்மளால். மாடோட தலை, கண்ணுக்குட்டியோட தலையும் காலும் வெளியில் வரும். அந்த மாதிரி தருணங்கள் ரொம்ப அரிதாக தான் கிடைக்கும். ஆக்சுவலி சில மாடெல்லாம் பார்த்திங்கன்னா
நைட்டு பார்த்துட்டு போவோம், ஓகே நாளைக்கு இல்லை நாளானிக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவோம் கண்ணு போடுறது. திடீர்னு பார்த்தா நம்ம போனதுக்கப்புறமே பார்த்தா கண்ணு போட்டுக்கிட்டு இருக்கோம், அது கண்ணு குட்டி எழுந்திரிச்சு பால் குடிச்சிட்டு இருக்கோம், சார் மிஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு 5 தடவை அந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது தார்பார்க்கர் வந்து தார் டெசர்ட், ராஜஸ்தான் தார் டெசர்ட் ரீஜன்லேருந்து வரக்கூடிய ப்ரீடு. எப்பயுமே தார்பார்க்கர் மட்டும் ஃபுல் ஒயிட்டில் தான் இருக்கும், கான்கிரெஜ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து குஜராத்தை சார்ந்த ப்ரீடு. இதோட கொம்பு வந்து பெருசாக இருக்கும், வளைஞ்சு அகலமாக இருக்கும். இதுதான் இந்த ப்ரீடோட ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த ப்ரீடு பார்த்திங்கன்னா கிர்ன்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும், அண்டு காது பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் கிர். ஹரியானி, ஸோ ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ப்ரீடு இது. இவங்களும் வேறு வேரியஸ் கலர்ஸில் இருப்பாங்க, ப்ரௌனு, பிளாக்கு, ஒயிட்டு எல்லாம் இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் டாலாக இருப்பாங்க, அண்ட் கம்பேர்ட் டு தார்பார்க்கர் இவங்களுக்கு வந்து கொம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த ப்ரீட் பார்த்திங்கன்னா காங்கேயம், நமக்கு தெரிஞ்சோம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ப்ரீட் காங்கேயம் தான். இவங்களுக்கு வந்து ஹார்ன்ஸ் வந்து லாங்காக இருக்கும், பட் அன்லைக் கான்கிரேஜ் இது வந்து ஸ்ட்ரைட்டாக வளர்கிற மாதிரி ஹார்ன்ஸ் இருக்கும். இவங்க வந்து சிவகங்கை குட்டை, சிவகங்கை வட்டாரத்தில் இந்த மாதிரி பசுக்கள் நீங்கள் நிறையா பார்க்கலாம். இது வந்து ஆவரேஜாக கொஞ்சம் குட்டை ரகமாக தான் இருக்கும், ரொம்ப டுவாஃப் ப்ரீட் இல்லை, ஆனால் ஒரு குட்டை ரக பசு. இந்த ப்ரீட் பார்த்திங்கன்னா டுவாஃப் ப்ரீடு, அதாவது ரொம்ப குட்டை ரக பசு. இதுவும் வந்து அந்த தேவக்கோட்டை அந்த மாதிரி பெல்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், பட் இது கொஞ்சம் ரொம்ப ரேர் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து தஞ்சாவூர் பெல்ட்டை சேர்ந்த பசு. இந்த பசு ஆக்சுவலி ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு போயிடுச்சு, ஒருத்தர் வந்து அதை மீட் எடுத்து வச்சுருந்தார், அவர்கிட்டருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த மாதிரி ரகமும் கொஞ்சம் ரொம்ப அழிஞ்சிட்டு வருது. மோஸ்ட்லி இந்த ரகத்தில் பார்த்திங்கன்னா நெத்தியில் ஒரு சின்ன ஒயிட் பேட்ச் இருக்கும், அதை தவிர பாடி ஃபுல்லாக பிளாக்கு இல்லை ப்ரௌன் அந்த மாதிரி பார்க்கலாம். இது தஞ்சாவூர் குட்டை. இவன் பார்த்திங்கன்னா புங்கனூர் குட்டை. இவன் வந்து சவுத் இந்தியாவோட செலிப்ரிட்டி ப்ரீடு. இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ரீடு. மொத்தம் ஹைட்டே இவ்வளோ தான், ஃபுல்லி க்ரோன் அப் புல் வந்து இவ்வளோ ஹைட்டு தான் இருப்பாங்க. இது ஆக்சுவலி ஆந்திராவை சேர்ந்த பசு. ஹாய், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டாக எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க? நான் 9th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க? நான் ஒரு 4th 5th. 4th 5th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போது எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பெட் வேணும்னு கேட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்தது வந்து ஒரு வெரி யூனிக் பெட். அப்போவே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. அதில் என் நெய்பர் ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஷீ இஸ் பீன் வித் மீன் த ஹோல் ஜேர்னி. நாங்கள் வந்து ஒவ்வொரு மாடு கண்ணு போடும்போதும் அதெல்லாம் வந்து என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி அப்டேட் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஆர் வெரி க்ளோஸ் டு கவர். ஸோ கண்ணுக்குட்டி வச்சு ஏதோ ஈவெண்ட்லாம் நடத்துவீங்களாமே, கேள்விப்பட்டோம். ஸோ இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு வந்து இந்த கண்ணுக்குட்டி பற்றி இந்த கவோட பாண்டே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அதை பற்றி சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஒரு மாதிரி ஆச்சரியமாக கேட்பாங்க. ஸோ அம்மா ஃபஸ்ட்டு ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணும்போது நான் என்ன நினச்சேன், கிட்ஸ்க்கும் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இது பாஸ் ஆன் ஆகும் அப்படின்னு நினச்சி நான் ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து நாட்டு பசுனா என்ன அப்படிங்கிறதான் ஒரு மெயின் டாபிக். இந்த பசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இதில் இருக்கிற ப்ரீட்ஸு இது ஏன் நமக்கு இம்பார்ட்டண்ட், இதோட சாணம் இதெல்லாம் எதுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட், இந்த மாதிரி ஒரு ப்ரீடை நம்ம ஏன் சேவ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஹோல் செஷனே. ஸோ தட் த ஐடியாஸ் பாஸ்ட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் த ப்ராசஸ் கண்டினியூ. Thank you.
பார்க்குறேன்.